அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 ஸ்பெஷல் டே தானே. 27வது சுதந்திர தினம். ஏகப்பட்ட சுதந்திர வீரர்கள் என்ன கேட்டீங்கன்னா, அப்ப அந்த காலகட்டத்துல நம்ம இந்தியா முழுவதுமே போராட்ட வீரர்கள் தான். நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், மகாத்மா காந்திஜி, பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஏகப்பட்ட பேரு நம்ம கண்ட்ரிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. நானும் இந்த வீடியோ உங்க கூட சேர்ந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆஹா, பிளீஸ் பிளீஸ், ஆல்வேஸ் வெல்கம். சரி, உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னதான் ஞாபகம் வருது? எனக்கா மிட்டாயி தான். அதுவும் ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. எங்க ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல லட்டு கொடுப்பாங்க. புக்ஸ் எதுவும் எடுத்துட்டு போக மாட்டோம். புக்ஸ் எடுக்காம ஸ்கூலுக்கு போறதே வேற ஃபீலிங்ல. சரி, இதை விடுங்க. சால்ட் சத்தியகிரகா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த பிரிட்டிஷ் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, சால்ட் தயாரிக்கிறதும் அவங்க தான், சேல் பண்றதும் அவங்க மட்டும்தானா. நாம போய் பிரிட்டிஷ் கிட்ட வாங்க முடியும்? அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. ஒரு பேசிக்கான விஷயம் உப்பு, இதை கூட அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம இருக்கணுமா அப்படின்னு காந்திஜி இந்த மூவ்மெண்ட் சால்ட் சத்தியகிரகாவை ஸ்டார்ட் பண்ணாரு. நாம நம்ம சால்ட்டை நாமளே உருவாக்குவோம், அதுவும் ஃப்ரீயா. அந்த மூவ்மெண்ட்ல பொண்ணுங்க, பசங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க. ஒரு பெரிய மூமெண்டா மாறிடுச்சு சால்ட் சத்தியாகிரகா. வெச்சாரு பிரிட்டிஷுக்கு ஆப்பு. அப்போதான் இந்தியன்ஸ் அவங்களோட பேசிக் ரைட்ஸுக்காக ஒண்ணு கூடுவாங்கன்னு இந்த உலகத்துக்கே நிரூபிச்சாங்க. ஒரு சில டைம் சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடும் போது இந்த ஞாபகம் தான் எனக்கு அப்பப்போ வந்து போகுங்க. கண்டிப்பா இது பெரிய மூமெண்ட் தான். உங்களுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் டேனா விட்டாலி ஞாபகம் வருதோ, அதே மாதிரி எனக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனா ஞாபகம் வருது வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறுன்ற ஃபிட் இண்டியா மூமெண்ட் தான். அந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதை நான் எப்படி பாக்குறேன்னா, எனர்ஜி சேனா பிரிட்டிஷ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் மூமெண்ட் தான். இந்தியன்ஸ் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க இந்த பிரிட்டிஷ் கூட போராடி. போதுண்டா சாமி, முதல்ந்த கிளம்பு, இதுதான் இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு. 1942 நடந்துச்சு. மகாத்மா காந்திஜி, நேருஜி இவங்க எல்லாம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அது எப்படின்னு தெரியல. இப்போ எல்லாம் கோஷம்னா அடிதடியில தான் முடியுது. ஆனா அப்பவே இவ்வளவு கோஷம், இந்தியா ஃபுல்லா ஒரே சாங் வெள்ளையனே வெளியேறுன்னு தான். ஆனா இந்த கோஷம் அமைதியான முறையிலையும் அடிதடி இல்லாமலும் நடந்து முடிஞ்சுச்சு. இந்த மூமெண்ட்ல உலக நாடுகளுக்கு தெரிஞ்சது, இந்தியர்களுக்கு அவங்க ஃப்ரீடம் வேணும்னு தான். பிரிட்டிஷ் ஒன்னும் சும்மா இல்ல, இந்த மூமெண்ட்ல நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. குயிட் இந்தியா மூமெண்ட் டேர்னிங் மூமெண்ட்டே சொல்லலாம் நம்ம சுதந்திரத்துக்கு. ஆனா அந்த எமோஷன்ஸ் மக்களுக்குள்ள இருந்து வெளியே வந்தது ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் தான். 1919 ஒரு பெரிய ட்ராஜடி தான் நடந்துச்சு. இது அமித்ஷார்ல பஞ்சாப்ல ஜாலியன் வாலாபாக் ஒரு இடத்துல நடந்ததுனால இது ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர்னு சொல்லுவாங்க. அமித்ஷார்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் பேசுறத கேட்கறதுக்காகவே நிறைய பேர் கூடியிருந்தாங்க. அந்த கார்டன்ல பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க எல்லாம் கூடியிருந்தாங்க. பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் தான், எந்த பிரச்சனையும் மக்கள் பண்ணல. ஜெனரல் டயர் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர், அவங்க பிரிட்டிஷ் படையை கூட்டிட்டு வந்தான். அந்த கார்டன் நாலு பக்கமும் செவரு, ஒரு பக்கம் தான் போக முடியும், அது கூட தான் நுழைஞ்சான். இந்த மாதிரி யாரும் தப்பிக்க முடியாதுன்னு கேவலமா யோசிச்சா அந்த கொடூரன் பிரிட்டிஷ் டயர் எல்லாரையும் பார்த்து சூட சொன்னான். மக்கள் எங்க ஓடுறதுன்னு தெரியாம நாலு பக்கம் இப்ப போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுட்டு சாக கூடாதுன்னு நிறைய பேர் அங்க இருந்த கிணத்துல விழுந்துட்டாங்க. நிறைய பேர் மிதிப்பட்டு இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் துப்பாக்கி குண்டுக்கு பலியாயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் மக்களுக்கு கோபம் அதிகமாச்சு பிரிட்டிஷா பார்த்து. இந்த பிரிட்டிஷை எப்படியாச்சும் அனுப்பி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அங்க அமிர்தஸ்டார்ல நினைவு சின்னம் வச்சிருக்காங்க, மக்கள் போய் பார்க்கலாம் இந்த ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர். அப்பா, இதை கேட்கவே நெஞ்சு பதறுது. இந்த ஜாலியன் வாலாபாக் ஒரு எமோஷனல் கொண்டு வந்துச்சுல, அதே மாதிரி தான் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒரு பெரிய தடத்தையே ஏற்படுத்தி கொடுத்துச்சு நம்ம சுதந்திரத்துக்கு. இந்த மூவ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பிரிட்டிஷ் கூட எந்த விஷயத்துக்கும் கோஆபரேட்டிவ் பண்ண கூடாதுன்னு. ஜாலியன் வாலாபாக் நடந்த அடுத்த வருஷமே 1920 மகாத்மா காந்திஜி ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, நாம பிரிட்டிஷ் கூட எந்த விஷயத்துக்கும் கோஆபரேஷன் பண்ணலைன்னா அவங்களோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. மக்கள் பிரிட்டிஷ் மக்களுக்கு கோபம் அதிகமாகி அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய போலீஸ் இறந்துட்டாங்க. இதுல இந்தியர்களும் இருப்பாங்கல்ல, அப்ப இந்தியாவுல பிரிட்டிஷ் போலீஸ் போர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. காந்திஜி நான் வயலன்ஸ் போடணும்னு பார்த்தாரு, ஆனா இங்க வயலன்ஸா போயிடுச்சு. அதனால நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டெம்பரரியா நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல என்ன மெசேஜ் கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவோட ஃப்ரீடம், சுதந்திரம் பீஸ்ஃபுல்லா அகிம்சை முறையில மட்டும்தான் வேணும்னு. இந்த மாதிரி இன்னொரு சம்பவம், சைமன் கமிஷன்ல ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய பேர் பிரிட்டிஷ்ல இருந்து வந்து இந்தியா எப்படி போகுதுன்னு பாக்கலான்னு வந்தாங்க. ஒரு இந்தியர்கள் கிட்ட கூட ஒப்பீனியன் கேட்கல, குரூப்ல சேர்த்துக்கல. அதனால இதே ஏமாத்த பேர் வழினை எல்லா மக்களுக்கும் கோபம்
வந்துருச்சு. இது எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, இந்தியன்ஸ் கூட சேர்த்துக்காம இந்தியன்ஸ்க்காக நல்லது நினைக்கிறாங்களாம். எவ்வளவு முட்டாளான விஷயம் பாருங்க. நான் கோஆபரேஷன் மூமெண்டோட தொடர்ச்சி தான் இவ்வளவு நாள் பிரிட்டிஷோட ட்ரெஸ் கோட் எதுவும் யூஸ் பண்றது இல்ல. ஆனா இனி பிரிட்டிஷோட சட்ட திட்டங்களையும் மதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. மகாத்மா காந்திஜி ஒரு முக்கியமான பங்கு வச்சாரு இதுல. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எந்த வீட்டுக்கும் தேவையான பொருட்களும் வாங்குறது இல்ல, டாக்ஸும் கட்டுறது இல்ல. இதனோட விளைவுதான் காந்திஜி அரெஸ்ட் பண்ணவும் நினைச்சாங்க, அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க. கரெக்டுங்க. இதோட தொடர்ச்சி தான் பிரிட்டிஷோட சால்ட் கூட நம்ம வாங்க கூடாதுன்னு சால்ட் சத்தியாகிரகம் இந்த தண்டி மார்ச். இது ஒரு நீண்ட பாதையை நம்ம சுதந்திரத்துக்குன்னே சொல்லலாம். காந்திஜி அவர் கூட நிறைய பேர் 1930 பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரூல், அவங்க தான் உப்பை தயாரிக்கணுமா, அவங்க தான் உப்பையும் செல் பண்ணுமா, அது நம்ம கண்ட்ரில அரேபியன் சி ஓரமா நம்ம சால்ட்டை நாமளே தயாரிக்கணும்னு பிரச்சாரம் பண்ண நடக்க ஆரம்பிச்சாரு. 240 மைல் நடந்திருக்காங்க இந்த தண்டி மார்ச்ல. உலகமே இந்த தண்டி மார்ச்ல யாரோட இந்தியர்கள் பார்க்க வச்சாங்க, நம்மள டிஃபரெண்டா பார்க்க வச்சாங்க. இது நம்ம சால்ட்டுக்காக நினைச்சாங்க உலகமே. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், இந்தியா பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா நம்ம ஜெயிக்கணும்னு. இந்த மூமெண்ட்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம மறக்க கூடாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட செயல்கள், அவரும் அவரோட யூனிட் பட்ட கஷ்டங்களை. இவரோட நம்ம பேசிட்டு இருந்த மூமெண்ட்ஸ் மட்டும்தானா இல்லைங்க, 200-300 வருஷம் போராட்டம். இப்ப நாம சுதந்திரமா சுத்திட்டு இருக்கோம், நம்ம டிராபிக் கூட பொறுமை காக்க மாட்டேங்கிறோம். ஹார்ன் அடிக்கிறது, ஓவர் ஸ்பீடு, எதுக்கு எடுத்தாலும் வன்முறை, கோஷம் போட்டாலே பிரச்சனை வருது, எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து திருப்பினாலும் கொலை, அங்க இங்கன்னு ஏதோ ஒரு பிரச்சனை. அப்ப பாருங்க, நம்ம ஒரு ஃப்ரீடமுக்காக போராடி இருக்கோம், ஆனா பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் அகிம்சை வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்காக நம்ம இந்தியாவுக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை இந்தியாவுக்கு மட்டும்தான். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல அவங்க ஞாபகம் படுத்தி எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் உரக்க சொல்லுவோம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. A moment comes, which comes but rarely in history, when we step out from the old to the new, when an age ends, and when the soul of a nation, long suppressed, finds utterance.